வணக்கம் நண்பர்களே, தடுப்பூசியின் வரலாறு பகுதி 3. இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது வந்து லூயிஸ் பாஸ்டர் அவரை பற்றி. நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் பாஸ்டரைசேஷன் ஆஃப் மில்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் நிறைய இடத்துல பாஸ்டர் இன்ஸ்டியூட் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது உதாரணத்துக்கு வந்து ஊட்டி குன்னூரில் கூட பாஸ்டர் இன்ஸ்டியூட் இருக்குது. வெளிநாடுகளிலும் நிறைய இடத்துல வந்து பாஸ்டர் இன்ஸ்டியூட்னு இருக்குது. அவர் வந்து தடுப்பூசி சம்மந்தமாக என்னென்ன செஞ்சுருக்காரு, அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். பாஸ்டர் வந்து ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட்டு. அவர் பல விதமான துறைகளில் வந்து வல்லுநராக இருந்திருக்காரு. முக்கியமான கண்டுபிடிப்புனா அவர் பொறுத்தவரை வந்து ரேபிஸ் வேக்சின், அதாவது வெறிநாய்க்கடி தடுப்பூசி. வெறிநாய்க்கடிக்கு வந்து இப்போவும் கூட மருத்துவம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நாய் கடிச்சு முறையான தடுப்பூசி போடலைன்னா அவங்களுக்கு வந்து ரேபிஸ் எனப்படும் வெறிநாய்க்கடி நோய் வந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது, 100% மரணம் நிச்சயம். ஆனால் சரியான நேரத்தில் தடுப்பூசி போட்டால் அவங்கள வந்து காப்பாற்றிடலாம். இந்த வெறிநாய்க்கடிக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சது அவர் தான். இது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வெறிநாய்க்கடிக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னோட உயிரையே பணியம் வச்சுருக்காரு. அதாவது உண்மையாக சொல்ல போனால் லேபில் வந்து வெறி பிடிச்ச நாய்களை வந்து அழைச்சிட்டு வந்து அந்த நாயை வந்து கட்டி போட்டு அதை வந்து அதோடைய உமிழ்நீரை வந்து எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து உமிழ்நீரை எடுத்து அதிலேருந்து பரிசோதனை செஞ்சுருக்காரு. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பரிசோதனைகள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த நாய் கடிச்சிட்டாலோ இல்லை அந்த உமிழ்நிலேருந்து வர்ற ரேபிஸோ வந்துச்சுனாலோ அப்போ தடுப்பு மருந்துகள் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து மெடிக்கல் எத்திக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் மிகுந்த சிரமத்துக்கிடையில் அந்த வெறிநாய் கடிக்கான தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சார். இதை தவிர வந்து வேறு என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா ஆந்த்ராக்ஸ் எனப்படும், இப்போ நம்ம ஆந்த்ராக்ஸ் கேள்விப்படுறோம்ல, பயோவாரில் யூஸ் பண்ணுற அந்த ஆந்த்ராக்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து கால்நடைகளை தாக்கும். அந்த கால்நடைகளுக்கு வர ஆந்த்ராக்ஸ்க்கு வந்து தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சார். அப்புறம் கால்நடைகளில் வர சிக்கன் காலரா அப்படிங்கிற இதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சார். மேலும் வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து ஒயின் பீர் இந்த மாதிரி மதுபானங்கள் வந்து தயாரித்து கொஞ்ச நாளில் வந்து கெட ஆரம்பிச்சிடும். அது கெடுறதுக்கு காரணம் வந்து அதில் பாக்டீரியா உற்பத்தி ஆகிறதுனால. அப்போ ஆரம்பத்தில் வந்து பாஸ்டரைசேஷன் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயின் மாதிரி பொருட்களுக்கு தான் அவர் செஞ்சார். ஃபஸ்ட்டு அதை வந்து மதுபானங்களை உற்பத்தி செஞ்ச பிறகு கொதிக்க வச்சு உடனே குளிர வைக்கணும், கொதிக்க வச்சு உடனே குளிர வைக்கும்போது அதில் பாக்டீரியா உற்பத்தி ஆகாது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதே தான் நம்ம வந்து பாலுக்கு பயன்படுத்துகிறோம். பாலையும் வந்து பாஸ்டரைசேஷன் ஆஃப் மில்க், பாலை வந்து கொதிக்க வச்சு அப்புறம் குளிர் வைக்கணும். அதாவது பாலை வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதில் வந்து நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து புரூசலோசிஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர் இருக்கும், சால்மோனல்லா ஷிகல்லா இந்த மாதிரி நுண்ணுயிர்கள்லாம் வந்து நமக்கு உடலை கேடு விளைவிக்கும். அந்த பாலை கொதிக்க வச்சு அப்புறம் குளிர் வைக்கணும் அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்சதும் அவர் தான். அதனால தான் அதுக்கு வந்து பாஸ்டரைசேஷன், லூயிஸ் பாஸ்டர் அவருடைய பேரில் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு வழங்கப்படுது. நிறைய மருத்துவ ஃபீல்டில், அதாவது அவர் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய மருத்துவத்துறையில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. முக்கியமான விஷயம் வந்து அவர் வேக்சினுக்கும் எட்வர்ட் ஜென்னர் எப்படி முக்கியமானவரோ அதே போல் இவரும் வந்து முக்கியமானவர். எட்வர்ட் ஜென்னர் கூட ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேக்சின் செஞ்சதில்லை. அவர் வந்து கவுபாக்ஸ் அந்த மாதிரி மைல்டான இன்ஃபெக்ஷனில் தான் அவர் வந்து ஈடுபட்டிருந்தார். ஆனால் இவர் வந்து ரேபிஸ் வந்த பிறகு எல்லாம் நிறைய மக்கள் வந்து இறக்கிறதை பார்த்துட்டு ரேபிஸ் வர்றது வந்து ஒரு வெறிநாய்க்கடி மூலமாக பரவுற ஒரு தொற்றுநோய் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். மேலும் அந்த மாதிரி தொற்றுநோய் வர்றதை வந்து அந்த வெறிநாயிலேருந்து வர்ற உமிழ்நீரை சேகரித்து அதை வந்து முயல் இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து செலுத்தி அப்புறம் அந்த விலங்குகள் இறந்து போன பிறகு அதோடைய மூளைப்பகுதியை எடுத்து அந்த மூளைப்பகுதியை வந்து அவர் வந்து அதுலேருந்து வேக்சின் தயாரித்து அப்புறம் வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணார். ஆரம்பத்தில் ஒரு சின்ன பையனுக்கு வந்து இந்த மாதிரி வெறிநாய்க்கடி ரொம்ப கடித்து ரொம்ப பாதிக்கப்பட்ட பையனுக்கு வந்து ஒரு சின்ன பையனை வந்து அவர் தினமும் இந்த வேக்சினை போட்டு அந்த பையனை காப்பாற்றிட்டார். பெரும்பாலும் அந்த காலத்தில் வந்து வெறிநாய் கடிச்சுன்னா உடனே அந்த குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ வந்து 10-15 நாளைக்குள்ள வெறிநாய் கடி சிம்டம் வந்து இறந்து போயிடுவாங்க. அவர் வேக்சின் போட்டு 3 வரைக்கும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தார். அந்த பையனுக்கு வந்து எந்த சிம்டமும் வரல. இது வந்து எந்த பர்மிஷனும் வாங்காமல் எதுவுமே பண்ணாமல் அவர் வந்து தன்னிச்சையாக அந்த ஆய்வு செஞ்சார். இந்த ஆய்வு செஞ்சதுனால அவருக்கு வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குது. அதாவது இப்போ அந்த ஆய்வுகள் செய்யும்போது இந்த குழந்தைக்கு எதுவும் ரேபிஸ் வந்தாலோ இல்லைனா ஏதாவது ஆபத்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை அவர் தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் வந்து தன்னுடைய லைஃப்பையும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தனக்கு வரப்போகிற பின்காலத்தில் வரப்போகிற லீகல் ப்ராப்ளத்தையும் ரிஸ்க் எடுத்து முதல் முறையாக வந்து இந்த செஞ்சு அவர் வந்து ரேபிஸ் வேக்சின் கண்டுபிடிச்சார். அது கண்டுபிடிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ ரேபிஸ் வேக்சின் வந்து வெறிநாய்க்கடி கடிச்சிச்சுன்னா உடனே வந்து உலகமெங்கும்
ரேபிஸ் வேக்சின் கிடைக்கிற அளவுக்கு பேருக்கு அந்த அந்த நோயை வந்து முற்றிலும் நம்ம வந்து கடிச்ச உடனே வந்து அந்த வேக்சின் போட்டுக்கிட்டால் அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு வந்து எட்வர்ட் ஜென்னர் எப்படி வந்து ஸ்மால் பாக்ஸை வந்து அழிக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாவோ, அதுபோல் இந்த மாதிரி ரேபிஸ் வெறிநாய் கடினால் வர நோய்களை வந்து இப்போ நம்ம குணப்படுத்துகிறோன்னா, அதாவது நோய் வராமல் தடுக்கிறோன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் லூயிஸ் பாஸ்டரோட ரிஸ்க் எடுத்து அவர் செஞ்ச ஆய்வுகள் தான். அதனால் நம்ம வந்து தடுப்பூசி பொறுத்தவரை லூயிஸ் பாஸ்டரையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.